ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாங்கிரி சேனல். நம்ம பார்க்க போகிறது ஒரு வத்தல் ரெசிபி. வடகம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தேவைப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் இது கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மேட்ச் ஆகும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா வத்தலும் பார்த்தா ஒன்று மேலே ஒன்று வச்சாங்கடிக்கு இது மாதிரி நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது உடஞ்சி வந்துருச்சு. அந்த ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு கப் ரவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடயே சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 1 கப் தண்ணி சேர்த்து அதையும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வரும்போது காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து வாட்டர் வந்து 1 கப்பு ரவைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பூனை திருப்பி பார்த்து இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து ஸ்பூனை திருப்பிட்டு இது மாதிரி கையில் இது போட்டோம்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சி ஜார் இருக்கிறத ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து கழுவி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் காலங்கடிக்கு நம்ம வந்து இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிறைய செஞ்சு தேவையான அளவு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 பிளேட் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சமமான பிளேட்டாக இருக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ மாதம்னாலும் கெட்டு போகாது. பாருங்கள் இது மாதிரி வந்து 1 பிளேட் எடுத்துக்கோங்க. சமமான பிளேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா திக் ஆயிரும். சேர்த்து இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா நம்ம லேசாக சேர்த்துருக்கங்காட்டிக்கு சீக்கிரம் 1 நிமிஷத்தையும் வெந்து வந்துடும். நம்ம சைட் பை சைட் வந்து 1 இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம். வச்சிட்டோம்னா அது சூடாக இருக்கும்போது வைக்கும்போது சீக்கிரம் நமக்கு குயிக்காக குக் ஆயிரும். பாருங்கள் எல்லா பிளேட்லையும் இப்போ வந்து நான் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ வந்து 1 பிளேட்டு இட்லி பிளேட்டே வச்சுக்கோங்க. அது திருப்பி போட்டுக்கோங்க, குப்பரை போட்டுக்கோங்க. குப்பரை போட்டு நமக்கு எவ்வளோ பிளேட் அதில் அடுக்க முடியுமோ அவ்வளோ பிளேட் அடுக்கி நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக் ஆனோடனே எடுத்து நீங்கள் இது மாதிரி 1 சில்லான வாட்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுக்கக்கு ஈஸியாக இருக்கும். அது தண்ணிக்குள்ளே போட்டு 2 செகண்ட் அது மாதிரி விட்டிங்கன்னாவே ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள் இது மாதிரி எடுத்துட்டு நம்ம 1 கத்தி வச்சு இது மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க, சைட்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி 1 அகலமான பிளேட்டில் போட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 1 நாளே காஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 1 நாளே காஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா 1 மேலே 1 போட்டங்காட்டிக்கு எல்லாம் ஒட்டிடுச்சு பார்த்திங்களா. நீங்கள் வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க. இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்காக சொன்ன மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் தான். நீங்கள் வந்து தனித்தனியாக போட்டு வெயில காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள் பொறிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்லா பெருசாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.